அப்பா சொல்றதுல எந்த விதமான தப்பும் இல்ல. உங்க அண்ணன் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. காதல் அது இதுன்னு பின்னால சுத்தினதும் அண்ணன் அப்பா யார் பேச்சும் கேட்காம நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் கல்யாணம் அவரோட சுபாவம் மாறினது எல்லாமே தெரியும். இல்ல எல்லாத்தையும் சொல்லிருக்க மாட்டாங்க. டேவிஸ் பெட்டிஷன்ல எனக்கு பதில அப்பா கையெழுத்து போட்டு அனுப்புனதை சொல்லிருக்க மாட்டாங்க. சொல்லிட்டாங்க, அதுவும் சொல்லிட்டாங்க. பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக உங்க அப்பா செஞ்ச ஒரு சின்ன தப்பு நீ இப்ப பெருசாக்காத. அந்த சின்ன தப்பு தானே இது எல்லாத்துக்கும் காரணம். நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? மனசறிஞ்சினதும் செய்யல. ரெண்டு வருஷமா அவரை பார்க்காம பேசாம நான் இருந்தல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுள் தான். நடக்க வேண்டியதாவது நல்லதா நடக்கட்டும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு என்ன பொண்ணு மேல பாசம், எல்லாம் வேஷம். நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோங்கிறதுனால அனு அவரோட பொண்ணு இல்லைன்னு சொல்ல முடியுமா தேவி? சொந்த மகளை ஒரு வாட்டி பாத்துக்கிறேன்னு கேட்டாரு, நான் எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி வேண்டான்னு சொல்ல முடியும்? வேண்டாம், முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டாம். கோர்ட் ஆர்டர் படி குழந்தைக்கு 8 வயசு ஆனதுக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணலான்னு சொல்லலாம் இல்லையா? எல்லாருக்குமே நான் இப்ப ஒரு பாரம் ஆயிட்டேன். இல்ல, எல்லாரும் அவங்க மனசுல இருந்து ஒன்ன மாதிரிதான் ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து உங்க அண்ணன் போன் பண்ணும்போது கூட சொன்னாரு, நல்ல ஒரு சம்பந்தம் கிடைச்சதுன்னா விஜய்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. உங்க அண்ணனும் அப்பாவும் சொல்றது எல்லாமே உன் நல்லதுக்கு தான். மத்த விஷயத்தெல்லாம் போட்டு உன் மனச குழப்பிக்காத. ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த அளவுக்கு எதுக்காக கோவப்படுறீங்க? சின்ன விஷயமா? குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்துருக்கா, நீ ஊரை சுத்திட்டு வரியா? நான் ஒண்ணு ஊர் சுத்த போல. அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு என்ன விட, நம்ம குழந்தைய விட உங்க அப்பா தான் பெருசா போச்சா? அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நீ உன் குடும்பத்தையே மறந்துற. என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்பாக்கு அட்டாக் வந்து ஐசியூல இருந்தாரு. அவ்வளவுதானே, செத்து போயிடலையே. நமக்கு கல்யாணம் ஆன உடனே உன்ன தன்னுடைய மகளே இல்லைன்னு சொல்லி நம்மள வீட்டு விட்டு வெளியில துரத்துனவர் தான் அவரு. மறந்துட்டியா நீ? மறக்கல. அதுக்காக அவர் எனக்கு அப்பாங்கறத மறக்க முடியுமா? மறக்கணும். என் கூட நீ வாழணும்னா நீ அதை மறக்கணும். ஆமா, எனக்கு நல்லா வேணும். ஆரம்பத்துல இருந்தே நீங்க உங்களை பத்தி மட்டும் தானே கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க. நான் என்ன பத்தி மட்டும் தான் கவலைப்படுவேன்? உங்க அப்பா உங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நீங்க பழசெல்லாம் கலர்றீங்க. இதுல உங்க அம்மா கிட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு இருந்தா? எங்க அம்மாவை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், அவங்கள பாத்துக்க நானும் சஞ்சயம் இருக்கும். அப்ப நான் இந்த வீட்டை சேர்ந்தவே இல்லையா? உனக்கு உங்க அப்பா தான் முக்கியம்னா இந்த வீட்டுல நீ அண்ணியம் தான். நீங்க சொல்ற மாதிரி எங்க வீட்டு தான் நான் இருக்கணுங்கிறது இல்ல. உங்களுக்கு ஒரு வேலை கூட இல்லாத நேரத்துல தான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்ப நான் இறங்கி வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட வேலையை ராஜினாமா பண்ண சொல்லி நீங்க சொன்னீங்க. நான் உங்களுக்கு அடிமை இருக்கணும்னு நினைச்சீங்க. எல்லார் முன்னாடி நீங்க பெரிய ஆளுன்னு காட்டிக்க நினைச்சீங்க. பேசாத, இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இத்தனை நாளும் நான் பேசாம தானே இருந்தேன், இனிமே அது முடியாது. இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டதுல போதும். உங்க அப்பங்கிட்ட இருக்கிற அகம்பாவம் அப்படியே உங்ககிட்டயே இருக்கு. அகம்பாவம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். போயிட்டு அவனை விட்டு நீ வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்ல, அவன் உன்னை திரும்பியாவது பார்த்தானா? அட்லீஸ்ட் ஒரு போன் ஆவது பண்ணானா? சரி, உன்னை பத்தி கவலைப்படல விடு. அவன் பெத்த ஒரு பொண்ணு இங்க இருக்குல்ல, அவளை பார்க்கவாது இங்க வந்திருக்கலாம்ல. அன்னைக்கே எனக்கு நல்லா தெரியும்,
இந்த சம்பந்தம் வேலைக்கு ஆகாதுன்னு தப்பு நடந்து போச்சு. சரி பண்ற, சரி படுத்துற. அப்பா ஏமா இன்னும் வரல? எல்லாம் வரமாட்டாரு. எனக்கு அப்பாவை பாக்கணும். அப்பா வருவாருமா? வருவார், வருவார், காத்துக்கிட்டு இருங்க.